வணக்கம் 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 நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட தகவல்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, தருமபுரி மற்றும் கோவைக்கான விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கான ரேஷன் கடை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சம்மந்தப்பட்ட தகவல்கள் தான். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ரேஷன் கடை வேலைவாய்ப்பு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போன வருஷம் நவம்பர் 4, 2022 நடந்து நேரடி நேருக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிக்கப்பட்ட நிலையில் தாமதம். ஏன் இந்த தாமதம் அப்படின்னு பார்த்தா, ஒரு சைடு ஈரோடு பை எலெக்ஷன் காரணமாக தாமதம், ஒரு சைடு லஞ்சம் போன்ற முறைகேடுகள் காரணமாக தாமதம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அன்அஃபிஷியலான தகவல்ஸ்லாம் போயிட்டுருந்துச்சு, அஃபீஷியலாகவும் தகவல்ஸ்லாம் போயிட்டுருந்துச்சு. இருந்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோவைக்கும் தருமபுரி மாவட்டத்திலேருந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நம்ம ஊருக்கு எப்போ வரும்ன்ட்டு. ரிசல்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன், எதனா அப்டேட்ஸ் இருக்கான்ட்டு, எந்த அப்டேட்ஸும் இல்லை. அன்அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா, மார்ச் மாதம் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா, மார்ச் மாதம் தான் வெளியீடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மார்ச் மாதம் அதுக்கான அப்டேட் வரும்ன்ட்டு. ஆனால் அன்அஃபிஷியலாக மார்ச் 5ஆம் தேதி 6ஆம் தேதி அப்படின்னு சொல்லி நிறைய டாக்ஸ் வந்து சமூக வலைதளங்களில் வந்து பார்த்திங்கன்னா பரவிட்டுருந்துச்சு. பட் இருந்தாலே 5ஆம் தேதி 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகலை, எதிர்பார்ப்போடு காத்துட்ருந்தோம். இன்றைக்கும் அதை கடந்து அந்த நாட்களை கடந்து வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுமா இல்லை நாளை ரிலீஸ் ஆகுமா மாலை ரிலீஸ் ஆகுமான்னு சொல்லி எதிர்பார்ப்போடு காத்துட்ருப்போம். பட் இருந்தாலையும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ப்ளஸ் டூக்கான ஹால் டிக்கெட் சம்மந்தப்பட்ட அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் வெளியிட்டிருக்கு. மேலும் நிறைய அரசாங்க உத்தியோகம் அரசாங்க தேர்வுகள் இருக்கிறதுனால வாரத்துக்கு ஒரு அப்டேட் தான் கிடைக்குமே தவிர, பர்டிகுலர் ரேஷன் கடைக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து இயங்கிட்டு இல்லை. நிறைய வேலைவாய்ப்புக்காகவும் நிறைய தேர்வுகளுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சிட்ருக்காங்க அரசாங்கத்து கீழே. ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ரேஷன் கடைக்கான அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் வந்து கொடுத்துருந்தாங்க, சரிங்களா. இந்த மாதத்துக்கு ரேஷன் கடை அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வரும்ன்றது அக்யூரேட்டாக எனக்கு தெரில. பட் இருந்தாலும் முதல் வாரம் கடந்து அடுத்த வாரம் 2ஆம் வாரத்தில் இதற்கான அப்டேட்ஸ் எதனா வரும்னு சொல்லி எதிர்பார்ப்போடு காத்துட்ருப்போம், சரிங்களா. லாஸ்ட்டாக இப்போ இந்த கோயம்புத்தூருக்கு எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, 233 கட்டுநர் மற்றும் விற்பனையாளர்களுக்கு இடம் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா தருமபுரிக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 98 இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நண்பர்களே, இது குட்டி தகவல் தான். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.